हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் ஜெஸ்விகா மீடியா அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேர் ரொம்ப ரொம்ப रिक्वेस्ट பண்ண வீடியோ என்ன அப்படினா அக்கா எனக்கு வந்து இந்த फ्रंटல அதாவது இந்த நெத்தி கிட்ட இந்த இடத்துல பாத்தீங்க ஃபோர்ஹெட்ல பாத்தீங்க அப்படினா சுத்தமா எனக்கு முடியே இல்ல ரொம்ப ஏர் நெத்தியா இருக்கு சோ அதுக்கு ஏதாவது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் முடி எனக்கு ரொம்ப உதிருது அண்ட் மெயினா பாத்தீங்க அப்படினா நீங்க சொல்ற ஹேர் பேக் வந்து ஹேர் பேக்கா இருக்கட்டும் இல்ல ஹேர் சீரமா இருக்கட்டும் ஏனா ডেইলি அப்ளை பண்ண முடியல சோ ரொம்ப ஈஸியா அஃபோர்டபிளா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ডেইলি அப்ளை பண்ற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ இன்னைக்கு வீடியோ பாத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப சூப்பரா மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ சோ வாங்க அந்த வீடியோ என்ன எப்படி வந்து அந்த ஹேர் சீரம் வந்து எப்படி வந்து மேக் பண்ணலாம் அப்படினு சொல்லி வீடியோல போய் டீடைலா பார்க்கலாம் एक्चुअली இது ஹேர் சீரம்னு சொல்ல முடியாது ஹேர் ஆயில்னு சொல்ல முடியாது பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் சோ வீடியோ போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஜெஸ்விகா மீடியா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க சோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றப்போ அப்படியே தவறாம பார்க்கலாம் சோ வாங்க வீடியோல போய் பார்க்கலாம் சோ இன்னைக்கு இந்த ரெமெடி வந்து பிரிப்பர் பண்றதுக்கு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன் அதாவது ஆனியன் எடுத்துக்கேன் சோ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மை குட்டி குட்டியா நான் வந்து ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இத நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது எல்லா அந்த பீஸும் வந்து நல்லா வந்து கிரைன் ஆகும் சோ அதனால தான் ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி ஒரு சொட்டு கூட தண்ணி ஊத்த கூடாது சோ மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்டா நம்ம வந்து அரைச்சு எடுத்து வரலாம் சோ நல்ல ஃபைன் பேஸ்டா தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்றேன் தண்ணி ஊத்த கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ நல்ல வந்து ஃபைன் பேஸ்டா இப்போ வந்து அரைச்சாச்சு சோ பாருங்க ஒரு வெங்காயம் கூட அங்கங்க திப்பி திப்பியா இல்லாம நல்ல ஃபைனா அரைச்சு வந்திருச்சு சோ இத வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பவுல் கீழ வச்சு அதுக்கு மேல ஃபில்டர் வச்சு நம்ம உள்ள வச்சு அரைச்சு உள்ள அந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே அந்த ஃபில்டர்ல போட்டு நல்லா ஜூஸ் எடுத்துக்கலாம் நீங்க ஒரு துணியில கூட கொட்டி நல்ல புளிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்ல அப்படினா இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டில போட்டு கூட அழகா ஜூஸ் எடுத்துக்கலாம் நமக்கு தேவை ஜூஸ் வந்து கிடைக்கணும் நல்ல சுத்தமான ஆனியன் ஜூஸா இருக்கணும் ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணாத ஆனியன் ஜூஸா இருக்கணும் சோ இப்போ வந்து நான் நல்லா வந்து ஃபுல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் सो ना वो ना आनियन ज्यूस वो ना फिल्टर पड़ी एटे वो तुणी पिंजी अब रोम ईसिया वो सो ना वो वह फिल्टर यूस पड़ी फिल्टर पड़ी एड़ अंड आनियन ज्यूस और रेल नम्बर आड पड़पो अंड मुे अल आड पड़क रेलूँ वो स्किपा आड पड़ो ना केक्रीलो स्किपा ना इतल स्किपा अब केक्री कंपा इत रेल स्किपूा फर्स्ट आड पड़पो अब கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ண போறோம் एक्चुअली வந்து ஆமணக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் அப்படினு சொல்லி இதுக்கு நிறைய பேர் இருக்கு இது வந்து முடிய கருகருன்னு வளர வைக்கிறது விட உங்க முடிய நல்ல சாஃப்ட்டா ஸ்மூத்தா வளர வைக்கும் சோ கண்டிப்பா கேஸ்டர் ஆயில் வாரத்துக்கு ஒரு நாளாவது உங்க ஹேர்ல வந்து அப்ளை பண்ண பாருங்க இந்த மாதிரி பிரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டி கூட சும்மா ப்ளைனாவது அப்ளை பண்ணுங்க சோ கேஸ்டர் ஆயில வந்து ஆனியன் ஜூஸோட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிறேன் சோ நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பொருள் ஆட் பண்ண போறோம் அது என்னன்னு பாத்தீங்க அப்படினா கோகனட் ஆயில் தான் இது வந்து சுத்தமான மரச்சக்கில ஆட்டின கோகனட் ஆயில் உங்க வீட்ல மரச்சக்கில ஆட்டின கோகனட் ஆயில் இல்ல அப்படினா நீங்க நார்மலா என்ன கோகனட் ஆயில் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் செக்கில ஆட் பண்ண நல்ல வந்து ஒரு கோகனட் ஆயிலா இருந்தா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் சோ ஆட் பண்ணி நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க அந்த ஆனியன் ஜூஸ் கேஸ்டர் ஆயில் கோகனட் ஆயில் இதெல்லாம் சேர்ந்து நல்லா mix பண்ணணும் வெங்காய சாறு விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா mix பண்ணணும் நான் ஏன் தமிழ்ல ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி சொல்றேன் அப்ப நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டது இதுக்கு தமிழ்ல என்ன இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படினு சொல்லி கேக்குறீங்க சோ நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் இப்ப நல்லா mix பண்ணிட்டேன் இதை எப்படி அப்ளை பண்ணனும் அப்படினு சொல்லி வாங்க வீட்ல போய் பார்க்கலாம் சோ இப்போ வந்து இத எப்படி வந்து प्रिபெயர் பண்ணனும் அப்படினு சொல்லி வீடியோல டீடைலா பாத்துるீங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் வெங்காயம் அதாவது ஆனியன் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணா சளி பிடிக்குமே அப்படினு சொல்லிட்ட ஆனியன் எப்படி அப்ளை பண்ணா சளி பிடிக்கும் அப்படினா வெங்காயத்தை நீங்க வந்து அப்படியே தேய்ச்சு நல்லா சதசதன்னு வச்சிருப்பீங்களா அப்பதான் சளி கோத்துக்கிட்டு சளி பிடிக்குமே தவிர இந்த மாதிரி ஆயில் கூட mix பண்ணி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா வந்து சளி பிடிக்காது சோ வந்து நான் வந்து இத எப்படி அப்ளை பண்ணனும் அப்படினு சொல்லி உங்களுக்கு காட்றேன்
அண்ட் ஜூஸ் நான் ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு இந்த குழந்தைங்களுக்குலாம் மருந்து ஊத்துவாங்கல அந்த பில்லர் மாதிரி இருக்கும்ல அதை வச்சு நான் ஹேர்ல அப்ளை பண்றேன். இதை வச்சு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அந்த வேர் கால்கள்ல நல்லா உங்களுக்கு அப்படியே நல்லா அப்சர்வ் ஆகும். அதனாலதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட இது இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா கையிலே கூட அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி பில்லர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ற மெத்தடும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் ஆஃப்டர் கையில யூஸ் பண்ற மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பில்லர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாகு வாகா எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அழகா விட்டுலாம். ஆனா இதே கையில யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பார்ட்டிஷனா எடுத்து, அதாவது ஒவ்வொரு வாகு வாகா இருக்கும்ல, ஒவ்வொரு வாகா எடுத்து 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 அந்த வாகுக்கு நேராக அப்ளை பண்ணும். அண்ட் ஹேர்ல அப்ளை பண்ண தேவையில்லைங்க, வேர் கால்களில் மட்டும் அப்ளை பண்ணா போதும். நிறைய பேருக்கு இந்த ஏர் நத்தி இருக்கும், நெத்தி கிட்ட மட்டும் ஃபோர் ஹெட்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முடியே இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்ப ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் ஹேர் பேக்காக இருக்கட்டும், ஹேர் ஆயில் இருக்கட்டும், ஃப்ரண்ட்ல மட்டும்தான் அப்ளை பண்ணுறீங்க, பேக் சைடில் அப்ளை பண்ணவே மாட்டீங்க. ஸோ ஃப்ரண்ட்ல எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு பேக் சைடில் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஏன்னா முடி தலை ஃபுல்லாக தானே இருக்குது. ஸோ எல்லா பக்கத்தும் நீங்கள் அப்ளை பண்ணுற ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், சீரமாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், எல்லாம் அப்ளை ஆகணும். ஸோ நான் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஹேர் ஃபுல்லானா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணல, வேர் கால்கள் அந்த ரூட்டில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை நீங்கள் ரூட்டில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஸோ ரூட்டில் மட்டுமே அப்ளை பண்ணால் நல்லா வளரும். ஏன்னா ரூட்ல அப்ளை பண்ணும் போது நமக்கு முடியும் உதிராது, உதிர்ந்த முடியும் புதுசா வளர்றதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதை எப்போ அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஹேர் ஆயில் எல்லாம் மோஸ்ட்லி நைட் டைம்ல அப்ளை பண்ணா நல்ல எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இதை நைட் டைம்ல அப்ளை பண்ணுங்க. நைட் டைம்ல அப்ளை பண்ணிட்டு மார்னிங் தூங்கி எழுந்தோடனே நீங்க நார்மல் வாட்டர்ல, ரொம்ப கூலிங்கான வாட்டரும் இல்லாம, ரொம்ப ரொம்ப சூடான தண்ணியும் இல்லாம, நார்மல் வாட்டர்ல மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. நிறைய பேர் சுடுதண்ணில குளிக்கலாமா, பச்சதண்ணில குளிக்கலாமா, கூலிங் வாட்டர்ல குளிக்கலாமா சொல்லி கேக்குறீங்க. சோ உங்க வீட்டுல என்ன தண்ணி இருக்கோ அந்த தண்ணி குளிங்க, பட் ஷாம்பு மட்டும் கொஞ்சம் மைல்டா போட்டுக்கோங்க. கெமிக்கல் அதிகம் இருக்க இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பாய் போட்டுக்கோங்க. அண்ட் நிறைய பேர் கெமிக்கல் அதிகம் இல்லாத ஷாம்பு ஏதாவது ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆக்சுவலா கெமிக்கல் அதிகம் இல்லாத ஷாம்பு அப்புறம் இப்ப இருக்க எல்லா ஷாம்புலயும் மோஸ்ட்லி கெமிக்கல் இருக்கு. உங்களுக்கு கெமிக்கல் அதிகம் இல்லாத ஷாம்பா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற ஷாம்பு கூட நல்லா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நான் டைல்யூட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் சொல்லியிருக்கேன், ஜீரா வாட்டரா இருக்கட்டும் இல்ல ஃபெனுகுரிக் வாட்டரா இருக்கட்டும், அது கூட நல்லா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணா உங்க ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்க ஷாம்பை நல்லா டைல்யூட் பண்ணி, ஏதாவது ஒரு நல்ல வாட்டரோட டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நான் முடிஞ்சக்கி டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஃபெனுகுரிக் வாட்டர் பிளஸ் ஜீரா வாட்டர் எல்லாம் கொடுக்கறேன், அது கூட டைல்யூட் பண்ணி ஷாம்பு டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவா இருக்கும். சோ கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு 1 week ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அந்த குட்டி குட்டியா அங்க புது முடி வளரத்துக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். எனக்கு இந்த இடத்துல மேலாம் பாத்தீங்க அப்படின்னா முடியே இருக்காது. சோ இப்போ ஓரளவு குட்டி குட்டியா புது முடி வளர்ந்துருச்சு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏர்நத்தி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நைட் டைம்ல பண்ணிட்டு ஒரு ஒரு வாரம் நைட் டைம் பண்ணிட்டு மார்னிங் எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா சூப்பரா ரிசல்ட் தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு சாதாரண கொஞ்சமா லைட்டா கூலான பொருள் அவங்களுக்கு ஹேர்ல யூஸ் பண்ணாவே சளி பிடிச்சிடும், உடம்பு ரொம்ப முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இதை ஹேர்ல டே டைம்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சிருந்து ஹேர் வாஷ் பண்ணிருங்க. நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு கூலிங் எல்லாம் நல்லாவே சேர்ந்துக்கும், எனக்கு ரொம்ப கொஞ்சம் கூலிங் ஆகும் சளி எல்லாம் பிடிக்காது அப்படின்ற பட்சத்துல நீங்க நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் நிறைய பேர் கேட்ட ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோ, ஃபைனலா இந்த வீடியோ இன்னைக்கு போட்டுட்டேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துவாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா, டேக் கேர், பை பை.